उपभीतिनमूर्ध्वमुण्ड्रवन्तम् रजकत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. போன அதிகரணத்துல மதுவித்யை பத்தி பார்த்து அதுல வஸ்வாதி தேவதைகள் அவளுக்கே தன்னைத்தானே உபாசிக்கிறதுன்னு வருமா அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு தன்னைத்தானே உபாசிக்கிறது இல்லை தனக்கு சரீரியா இருக்கக்கூடிய எம்பெருமானை உபாசிக்கிறது அதனுடைய பலன் வஸ்வாதி பத பிராப்தி வசுவாக மாறுறதுன்றது அது கூட இந்த கல்பத்துல அவ வசுவா இருந்தாலும் அடுத்த கல்பத்துல அவ வசுவா இருப்பாளோ இருக்க மாட்டாளோ தெரியாதே. அதனால அவ ஆசைப்பட்டு இந்த மாதிரி உபாசனம் பண்ணாக்கா அவள் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி அதுல கூட அவளுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு நிர்ணயம் பண்ணியாயிடுச்சு. அதன் பேர்ல இப்ப வேற ஒரு நிர்ணயத்துக்கு இறங்குறாள். சூத்ராளுக்கெல்லாம் பிராமண க்ஷத்திரிய வைஷ்யால் மூணு பேருக்கு திரைவர்ணிகாள் அப்படின்னு பேர். திரைவர்ணிகால் சிஷ்ட திரைவர்ணிகால் அப்படின்னு மீமாம்சகால்லாம் சொல்ற இந்த மூணு பேருக்கு தான் பிரம்ம வித்யை அப்படின்னு இருக்கு. காலச்சக்கரத்துல பிராமணாளுக்கு உண்டிதான் ஆயிடுச்சு. பிராமணா க்ஷத்ரியால் வைஷ்யால் இவா மூணு பேருமே வேதாத்தியனம் பண்ணலாம். வேதாத்தியனம் பண்ணி அவ வந்து பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலாம். அதனால யாகமும் அவ பண்ணலாம். இதுல பிராமணனுக்கு யாஜனம் யஜனம் யாஜனம் ரெண்டும் உண்டு. தானும் யாகம் பண்ணலாம், ஒருத்தியாருக்கு யாகத்தை பண்ணி வைக்கலாம். அதே க்ஷத்ரியாளுக்கோ வைஷ்யாளுக்கோ யஜனம் உண்டு யாஜனம் கிடையாது. பிராமணன் தான் ரித்விக்கா இருந்து பண்ண முடியுமே தவிர்த்து அவாலே வந்து இன்னொருத்தருக்கு யாகத்தை பண்ணி வைக்க முடியாது. இத மாதிரி எல்லாம் நிர்ணயம் பண்றக்க மீமாம்சகர். இப்போ இந்த சிஷ்ட திரைவர்ணிகள் தவிர்த்து சூத்ராள் இருக்காளோ இத்தராள் அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு இப்ப விசாரம் பண்ண போற. இது வந்து ஏன் வர்றது இந்த மாதிரி கேள்வி? ஏன்னா பூர்வமீமாம்சகாலே அபசூத்ராதிகரணம் பண்ணிட்டா. அவ வந்து சூத்ராளுக்கு அதிகாரமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா கர்மா யாகாதிகள்ல அதிகாரம் கிடையாதுன்னு அவ சொன்னா. அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா யாகாதிகளை பண்றதுக்கு வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணணும்னா உபநயனம் பண்ணணும். உபநயனமாகி பிரம்மோபதேசமானாதான் அவனுக்கு வேதாத்தியனம் பண்றதுக்கு யோக்கியதை வருது. அதனால வேதாத்தியனம் பண்ண வேண்டியது, அதுக்கு உபநயனம் பண்ணணும். உபநயனத்துல காயத்ரி உபதேசம் இருக்கு. இதெல்லாம் இருந்தா தானே பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க முடியும், அதாவது யாகத்தை பண்ண முடியும். முதல்ல உபநயனம், அஷ்டவருஷம் பிராமணம் உபநயித தம் அத்யாபயித அப்படின்னு வாக்கியத்தை வச்சுண்டு கர்ப்பாஷ்டம். எப்ப கர்ப்பம் தரிக்கிறாளோ ஸ்திரீ அதிலிருந்து ஆரம்பிச்சு 8 வயசு, அதாவது பிறந்து 7வது வயசு, 7 வயசு பூர்த்தி ஆகுதோ இல்லையோ அந்த சமயத்துல உபநயனம் பண்ணிடணும். அது எப்படி உபநயனம் பண்றதுன்னாக்கா இப்பெல்லாம் அப்பா பண்ணி வச்சுடுற, வாத்தியார் உபதேசம் பண்ற, அப்பா வந்து பிரம்மோபதேசம் பண்ணி வச்சுடுற, இந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அப்படி இல்லை. அந்த 7 வயசு குழந்தைய குருகுலத்துல கொண்டு போய் விட்டுடணும். அந்த குருவே இவருக்கு உபதேசம் பண்ணி எல்லாம் கொண்டு வருவார். இத மாதிரி போகுது. அந்த மாதிரி 7 வயசுல அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சாக்கா உபநயனம் ஆகி அதன் பிறகு சாஸ்திரம் வாசிச்சு அப்புறம் சமாவர்த்தனம். குருவே சிஷ்யருக்கு விரதம் பண்ணி வச்சுடுவார், ஸ்நாதக விரதம். ஸ்நாதக விரதம் பண்ணி வச்சு அவனுக்கு நீ கிளம்பி போயிட்டோ, நீ எல்லாம் இதுவா எடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். ஞானா வித்யாபியாசம் ஆன உடனே இவன் வரான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆறுது. கல்யாணம் ஆன உடனே கிருஹிணியோட சேர்ந்துண்டு அவன் அக்னியாதானம் பண்ணிட்டு கர்மாவை அனுஷ்டிக்கிறது. இது வைதிக பிரக்கிரியா. அதனால முதல்ல உபநயனம், அப்புறம் வேதாத்தியனம், அப்புறம் சாஸ்திராத்தியனம், அதன் பிறகு விரத அனுஷ்டானம். விரத அனுஷ்டானம் ஸ்நாதக விரதம், அதாவது கல்யாணத்துக்கோசரம் ஸ்நாதக விரதம். அது அனுஷ்டானம் ஆன உடனே இவனுக்கு வந்து
கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோகிதை வந்துடும். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்ட உடனேதான் இவன் கர்மாவை அனுஷ்டிக்க இவனுக்கு யோகிதை வருது. கிரகிணி இல்லாமல் இவனால கர்மாவை அனுஷ்டிக்க முடியாது. இதுதான் சுவாரஸ்யம். ஏன்னா வைதிக அக்னி வேணும்னாக்கா, வைதிக அக்னி வேணும்னாக்கா கிரகிணி பக்கத்துல இருக்கணும், ஆண்டையா இருக்கணும். அவன் இல்லாம இவன் எந்த கர்மாவும் அனுஷ்டிக்கிறதுக்கு அருகணை இல்லை, அவனுக்கு அருகணை இல்லை. அதுதான் கிரமமே. அது நம்ம நாவல் பார்க்க வாசுதேவாச்சார சுவாமியினுடைய பிதாமகர் யஜ்வா சுவாமி, யஜ்வா சுவாமின்னு சாதிப்பா, அக்னிஹோத்திரன் சுவாமின்னு அவரை சாதிப்பா. அந்த மகன் நித்யாக்னிஹோத்திரி கல்யாணம் ஆகி தன்னுடைய தேவைகளோட சேர்ந்துட்டு அக்னியாதானம் பண்ணிட்டு கால காலமா யாகம் பண்ணிட்டு இருந்தார், சோமயாகம் பண்ணார். அதனாலே யஜ்வா சுவாமி சோமயாதி அக்னிஹோத்திரம் சுவாமி அந்த சுவாமியினுடைய திருநாமம் தான் அடியேன். அடியனுக்கு கொடுத்துருக்கார் அதன் பெரிய மகான். அந்த சுவாமியினுடைய திருநாமம் அடியனுக்கு அதெல்லாம் நினைச்சு அந்த பேரை வச்சு அடியனுக்கு பெருமையே. அந்த மகான் தரிச்ச நாமாவை போய் அடியனுக்கும் வச்சுட்டாளே அப்படின்னுட்டும். அந்த சுவாமி சதாபிஷேகம் ஆச்சு. அது கொஞ்ச நாள்ல 84 85 இத்தனை சதம் சுவாமிக்கு இருக்குச்சு. சுவாமியுடைய தேவிகள் பரவ குதிச்சுட்டா. அப்போ சுவாமி அழுதேறோம், ஐயோ கர்மா எல்லாம் போயிடுத்தே, இனிமேல என்னால ஒன்றும் பண்ண முடியாதே, ஒரு கர்மாவையும் என்னால் அனுஷ்டிக்க முடியாதே அப்படின்னு சுவாமி கஷ்டப்பட்டுறோம். ஏன்னா 80 சத்திரம் அது பரியந்தம் வைதிக அக்னியை காப்பாத்திட்டு வந்தார். அந்த அக்னி கடைசியில என்ன எடுத்தோம்னாக்க தேவிகளுக்கு கொடுத்து, வைதிக அக்னி தேவிகளுக்கு போயிடு. சுவாரஸ்யமானது இது. அதனால கிரகிணி இல்லாம எந்த கர்மாவும் அனுஷ்டிக்க முடியாது கஷ்டப்பட்டுண்டார். 4 வருஷம் முன்னாடி வலையபேட்ட சுவாமியினுடைய 2017 ஞாபகம் இல்லையே எனக்கு, வலையபேட்ட சுவாமியினுடைய தேவிகள் பரமபதிச்சா சுமங்கலியா போனான். அடையே விசாரிக்க போனேன், எனக்கு சாதம் போட்டோ காலக்ஷேபம் பண்ணிச்சு. அதனால வாத்துக்கு போனேன். அப்ப சுவாமி வாசல்ல உட்காந்துட்டு இருக்காரு, வாசல்ல விசாரிச்சுட்டு அடையே கிளம்பிட்டேன். அப்ப சுவாமி என்கிட்ட சொல்ற கர்மாவெல்லாம் போயிடுத்துறார், ஒரு கர்மாவும் இனிமே பண்ண முடியாது, அவபாதம் கிடையாது, அக்னிந்தானம் கிடையாது, வைஷதேவம் கிடையாது, எதுவுமே கிடையாது எனக்கு, இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. சந்தியாவந்தனம் பண்ணலாம், அஷ்டாட்சரம் மந்திரங்கள் எல்லாம் பண்ணலாம், மாதாரசத்திலாம் மற்றபடி வேற ஒண்ணு எனக்கு இல்லையேன்னு கஷ்டப்பட்டுண்டா. நம்ம மகான்கள்லாம் இப்படிதான் இருப்பா, அவளுக்கெல்லாம் அனுஷ்டானம் முக்கியம். அதனால கிரகிணி இருந்தாதான் பண்ண முடியும். அதனால இப்ப என்னாச்சு, வைதிக கர்மாவை அனுஷ்டிக்கணும்னாக்க வேதாத்தியனம் முக்கியம், அதுக்கு உபநயனம் முக்கியம். இந்த உபநயனமும் வேதாத்தியனமும் இருந்தா தான் ஒத்தனுக்கு சுரூபமே, ஒத்தனுக்கு சுரூபமே. நாவல் பார்க்கலாம் பெரியவாருடைய வருத்தாந்தங்கள் எல்லாம் கேட்டுண்டா ஆச்சரியமா இருக்கும். பூதேரி நரசிம்மாச்சார சுவாமின்னுட்டு மும்பையில பெரிய வாத்தியார் இருந்தார், உபாத்தியார் பண்ணிட்டு இருந்தார் புரோஹிதர். அவரடையன்ட்ட சொன்னார், அவர் என்ன பண்ணாரா, சின்ன வயசு காஞ்சிபுரத்துல நாவல் பார்க்க பெரிய சுவாமி எழுந்துள்ளிருந்த அவர் போய் சேவிச்சாரு. அப்புறமே சரி சுவாமி கேட்டேறான், என்னடா வாசிச்சிருக்க அப்படின்னு. சுவாமி இவர் சாதிச்சேரான், புதையரு சாதிச்சார் சுவாமி, அது என் வேதாத்தியனம் பண்றேன் அப்படின்னு. அது போருண்டா, அந்த வேதம் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிற சேரான். கடைசி பர்யந்தம் அதுதான் அவரை காப்பாத்திச்சு. அந்த 87 88 தனுஷத்துல அடியன் வந்து 2009 மும்பை போயிருக்கேன். அந்த சுவாமி எழுந்துள்ளனர், அவருக்கு எங்கிட்ட என்ன பிடிப்போ தெரியும், என்னை பார்த்ததே கிடையாது அடையனை. அடையனை பார்த்துட்டு என்கிட்ட வந்து விசாரிச்சு, அடையன் வந்து கை கூப்பினேன், கேட்டேன் நீ வந்து ஒரு நேரம் நான் வேலையநல்லூர் அப்படின்னேன். அப்போ அவர் வந்து நான் அடைய நாகரமா சுவாமியோட காலக்ஷேபம் இருக்கேன்னு. அப்போ சுவாமி சதிச்சார், சுவாமி வந்து அப்போ சதிச்சார், இந்த மாதிரி பெரிய சுவாமி இந்த மாதிரி சதிச்சார், அந்த வேதம் தான் என்னை ரட்சிக்கிறதுன்னுட்டு. அதே மாதிரி பழவேறு சிறகோபாச்சார சுவாமி பேர் சேவிக்கிறார், என்ன வாசிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அதற்கு அந்த சுவாமி பண்ண, சாகித்யம் வாசித்தேன், நியாயம் வாசித்தேன், வியாகரணம் வாசித்தேன், வேதாந்த காலக்ஷேபம் பண்ண, எல்லாரும் சொல்லிட்டு கடைசியில் அத்தியனம் கூட பண்றேன் அப்படின்னு. சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, நீ பிராமணனானி அத்தியனம் பண்றேன்னு சொல்ல வேணாம், அதை காட்டுல வேற என்ன நமக்கு சுரூபம், இது பிராமணியின் நிற்காரணம் நிற்காரணம் சடங்கோவேதோ அத்திய தவியா அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதாவது காரணம் இல்லாமலே அத்தியனம் பண்ணி ஆகணும், எனக்கு இதுக்கோசம் அத்தியனம் பண்றது அப்படின்லாம் கிடையாது.
இந்த காலத்துல பழப்பு கோசம் அத்தியனம் பண்ணா காசா, சாஸ்திர வாசா காசா, பிரபந்தம் வாசா அத்தியனம் பண்ணா காசான்னு வந்துருச்சோம். ஆனால் அது கிடையாது, நம்ம சுரூபம் அத்தியனம் பண்றதுன்றது. சுவாமி அதை கோச்சுண்டாச்சோம், வேதாத்தியனம் பண்ணு முதல்ல சொல்லு, அதுதான் நமக்கு சுரூபம். அடியன் கூட வேதாத்தியனம் பண்ணணும் தான் பாடசாலைக்கு போனேன், ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் பரம கிருபையோட இது வேதாத்தியனம்லாம் எத்தனையோ பேர் வருவா, சின்னாண்டவன் பேரண்ணி சாஸ்திரவாசி அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகித்தார். ஐயோ பிரஷ்ட சுதப்படா இப்படி இல்லாம அப்படி இல்லாம அரையும் குறையுமான ஞானத்தோட அக்ஷராபியாசம் மாதிரி இருந்து போயிட்டு, ஏதோ சுவாமி திருவடி சம்பந்தத்தினால ஏதோ நாலு வார்த்தைகள் வருது அவ்வளவுதான். மற்றபடி அத்தியனத்துக்கு தான் போனேன், அடையே அத்தியனம் பண்ண முடியல. அதனால வேதாத்தியனம்ன்றது நம்ம சுரூபம், அந்த வேதாத்தியனம் பண்ணினாத்தான் கர்மாவை அனுஷ்டிக்க முடியும். வேதாத்தியனமே பண்ணாட்டா கர்மாவை அனுஷ்டிக்க முடியாது. அதனால மீமாம்சகால் என்ன பண்றான்னாக்கா, வேதாத்தியனம்ன்றது இந்த திரைவர்ணிகால இருக்காளே பிராமண க்ஷத்திரிய வைஷ்யால் இவாளை தவிர்த்து வேற யாருக்கும் கிடையாது, வேற யாருக்குமே கிடையாது. அதனால அவளுக்கு எல்லாம் கர்மாவில அதிகாரம் கிடையாது. வேதாத்தியனம் பண்ணாதனால அக்னியில அதிகாரம் இல்லை, அக்னியில அதிகாரம் இல்லைன்னா கர்மாவை பண்ண முடியாது. அவளுக்கு எல்லாம் அதிகாரம் இல்லைன்னு அபசூத்திராதிகரணத்துல அவளும் சொல்லிட்டா, மீமாம்சகர் நிர்ணயம் பண்ணிட்டார், அதுவே ஆயிடுத்தே. இப்ப நம்ம வேதாந்தத்துல போய் அதை வச்சுட்டே சொல்லலாமே, என்னத்துக்கு ஒருத்தரும் இப்ப தனியா இங்க ஆரம்பிக்கிற வரிகரணத்தை சூத்திரகாரத்துல உள்ள என்ன அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்ற அப்படி இல்லை. மீமாம்சகால் சொன்னது என்னன்னாக்க கர்மா, அதுக்கு அக்னி முக்கியம், அதுக்கு கிரியாகலாபங்கள் காரி கர்மாக்கள் பண்ணிட்டே இருக்கணும், அதுக்கெல்லாம் அக்னி இல்லாம பண்ணவே முடியாது. ஆனால் இந்த பிரம்மவித்யர் கோல்வியோ அது ஞான காண்டம் தானே பேரு, ஞான ரூபம் தானே, ஞானம்ன்றது எல்லாருக்கும் இருக்கே, அது பிராமண க்ஷத்திரிய வைஷ்யம் அவள் தான் உண்டு. பிறந்த ஒவ்வொரு ஜீவன் எல்லா ஜீவராசிக்கும் ஞானம்ன்றது இருக்கு, எல்லா ஜீவராசிக்கும் ஞானம் இருக்கிறதுனால எல்லாரும் பண்ணலாமே, இவா தான் பண்ணணும் அவா தான் பண்ணணும் நிர்ணயம் எப்படி பண்ண முடியும். ஏன்னா ஒரு குரு சுசுரூஷத்தம் பண்றான், அவன் உபதேசிக்கிறான், அந்த ஞானத்தை வாங்கிட்டான்னாக்க ஞானம் வந்துடுச்சு. இன்னொன்னு சம்சார தாபம்ன்றது எல்லாருக்கும் தானே இருக்கு, எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு குடும்பம் அப்படின்னாக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், உடம்புனால கஷ்டம், மனசுனால கஷ்டம், இந்திரியங்கிறனால கஷ்டம், எல்லாத்தினாலையும் கஷ்டம்ன்றதை நாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அதனால இந்த பிறவி துயர்களை ஏதாவது ஒண்ணு பண்ண முடியோ, அது எல்லாருக்கும் தான் இருக்கு ஆசை. அதனால அர்த்தித்வம்ன்றது சர்வசமானம், சர்வசாதாரணமா இருக்கு, எல்லாருக்கும் அர்த்தித்வம் இருக்கு. நான் கஷ்டப்படுறேன், இந்த துக்கத்திலிருந்து நான் விடுபடணும், துக்கத்திலிருந்து விடுபடணும்னாக்க அதுக்கு மோட்சம்தான் போகணும் அப்படின்னு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. இதுக்கு என்ன வேணும், நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. உபாசனம்னா என்ன அர்த்தம், சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசுத்திரே சாரத்துல உபாய விபாகாதிகாரத்துல சாதிக்கிறார் ஞாபகம், உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. உபாயம்ன்றது ஒரு ஞான விகாசம் தான், பொதுவா பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிறது சாதாரண ஜானம், அந்த பகவானையே தியானம் பண்றதுன்றது தான் உபாசனாத்மக ஞானம். அதனால உபாசனாத்மகமான ஞானம் இருக்கே, அந்த ஞானம் எல்லாராலையும் பண்ண முடியுமே, பகவானை நினைக்கணும் அவ்வளவுதானே, பகவானை தியானம் பண்ணிட்டே இருக்கணும், எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கணும், அது எல்லாருக்கும் தான் இருக்கு. அவன் மனசு வச்சான்னாக்கிற எல்லாரும் தியானம் பண்ணலாமே, உபாசனத்தை அனுஷ்டிக்கலாமே. அதனால கர்மகாண்டத்துல சொல்லப்பட்டது அக்னி சம்பந்தமான கர்மாக்கள், அக்னி சம்பந்தமான கர்மாக்கள் அனுஷ்டிக்கச்ச அதுக்கு வந்து உபநயனம் வேணும், வேதாத்தியனம் வேணும், கிரகிணி வேணும், எல்லாரும் வேணும். அதுக்கு இப்ப நம்மளே சொல்ல போறோம் பின்னாடி, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி எல்லாருக்குமே பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்ல போறோம். எல்லா ஆசிரமத்துக்கும் அதிகாரம் உண்டு. அப்ப பிரம்மச்சாரிக்கு வந்து அக்னி கிடையாதே, சன்னியாசிக்கும் அக்னி கிடையாதே, ரெண்டு பேருக்கும் அக்னி கிடையாது, கிரகஸ்தனுக்கும் வானப்பிரஸ்தனுக்கும் அக்னி உண்டு, அதே பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் அக்னி கிடையாது. இப்ப அக்னி இல்லாதவ அவ பண்றாளா இல்லையா,
உடனே ஒன்று சொல்லணும், அவளுக்கு உபநயனம் இருக்கு அப்படின்னுட்டு. இது வந்து குரு சுசுரூஷையினால உபதேசம் வாங்கிட்டாக்கா அவளுக்கு ஞானம் வந்துடுறது. அதனால அவன் அனுஷ்டிக்கலாமே. அவன் வந்து அர்த்தித்வம் இருக்கு அவளுக்கு. அர்த்தித்வன்றது இதான், நான் கஷ்டப்படுறேன், இந்த சம்சார பயத்துல நான் மாட்டின் முழிக்கிறேன் நான். இது விஷவிருஷம் சம்சாரம்ன்றது. இந்த விஷவிருஷம் என்ன பண்ணும், அப்படியே குட்டி போட்டுட்டே போகும். ஏற்கனவே பார்த்திருக்கோம், போன தேவதாதிகரணத்துல சௌபரி விற்த்தாந்தத்தை பார்த்திருக்கோம். அந்த சௌபரி விற்த்தாந்தத்துல எல்லாம் அவர் மாட்டின் முழிச்சுட்டார். ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு 50 கல்யாணம் பண்ணிட்டார். 50 கல்யாணம் பண்ணிட்டு தலா 4 குழந்தைகள், 200 குழந்தைகளை வித்துட்டார். இதெல்லாம் இது சம்சாரத்துல எப்ப நமக்கு இது வரும், வைராக்கியம் வரும்னு அனுபவிச்சு முடிச்சோன்னுதான் வரும். லோகத்துல எல்லாரையும் பார்த்துட்டேன். சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குது, கல்யாணம் பண்ணிடா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்குது, இப்படி எல்லாம் இருக்கும். வயசான காலத்துல தான் என்ன சம்சாரமோ என்ன குடும்பமோ அப்படின்னா ஆச்சரியமான ஞானோதயம் உண்டாகும். அது முதல்ல ஒன்றரைக்க கூடாது, வராது. ஏன்னா இந்த பிரகிருதி சம்பந்தம் கர்மா இதை பிடிச்சு நம்மளை இழுத்து கட்டி போட்டு விட்டுருக்கு. அதனால எல்லாருமே இத மாதிரி கஷ்டப்படுறா. அதனால அர்த்தித்வன்றது எல்லா ஜாதிக்கும் உண்டு. ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, ராஜ்ஞாபி பட்டஸ்யாபி நித்ரா துல்யா ந சம்சய அப்படின்வா. ராஜாவா இருந்தா என்ன, ஒரு சைனிகனா இருந்தா என்ன, ஒரு படை வீரனா இருந்தா என்ன, ரெண்டு பேருக்கும் நித்ரங்கிறது ஒண்ணுதானே, உண்டமயக்கும் தொண்டருக்கும் உண்டுன்னுபா. அதனால எல்லாருக்கும் கஷ்டம் சுகம் அப்படிங்கிறது இருந்துதானே இருக்கு. அதனால சூத்ராவுக்கு கூட இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் உண்டோ இல்லையோ, அவனுக்கும் பெருமாளை சேவிச்சு மோட்சத்தை அடையணும்னு ஆசை வராதா? அவளுக்கு அர்த்தித்வம் இருக்கு. ஐயோ அதுக்கு சாமர்த்தியம் வேதம் வேணுமேனா, வேதம் இன்னைக்கு என்ன பண்ண போறது, வேதம் இங்க ஒன்றும் பண்ணாது, ஞானம்தான் இங்க பண்ண போறது. அந்த ஞானம் வந்து குரு சுசுரூஷையினால உபதேசம் வாங்கிருந்தாலே போயிடும். அதை வச்சுட்டே அவ அனுஷ்டிச்சுடலாம் அனுஷ்டிச்சுடலாம். அதனால இவாளுக்கும் அர்த்தித்வமும் இருக்கு, ஞானம் இருக்கிறதுனால சாமர்த்தியமும் இருக்கு. அதனால அவ வந்து இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கட்டுமே. கர்மாவளவான அவளுக்கு அதிகாரம் இல்லாம இருக்கலாம். ஏன்னாக்கா அத்தியனம் இல்லை உபநயனம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது, ஞானம் இருக்கு. ஞானம் இருக்கிறதுனால சாமர்த்தியம். மனசுல கஷ்டப்படுறது, சம்சார கஷ்டம் இருக்கு, விஷவருஷமா மாற்றி முடிக்கிறமேனு, அதுல இருந்து விடுபடணும்னு ஒரு அர்த்தித்வம் இருக்கு. அதனால சாமர்த்தியமும் அர்த்தித்வமும் இது ரெண்டும் இருக்கிறதுனால பிரம்ம வித்தியில அவளுக்கு கூட அதிகாரம் இருக்கட்டுமே அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபமா இருக்கு. அதை சித்தாந்தின்றவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஏன், அவ வந்து ஒரு வாக்கியம் சொல்றா, அவ வந்து சில உதாரணங்களை சொல்றா பூர்வபக்ஷிகள். நம்ம மகாபாரதத்துல விதுரர்னு ஒருத்தர் இருக்க, அவர் வந்து எப்படி பிறந்தார் அப்படின்னா, சூத்ர ஸ்திரீ வியாசர் அத மாதிரி சூத்ர ஸ்திரீ இவாருடைய சேர்க்கையினால விதுரர் பிறந்தார். அவரை மகாத்மாவா கொண்டாடுறோம், பிரம்ம வித்தாவே நாம கொண்டாடுகிறோம். இப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இதிகாச புராணங்கள்ல இது இருக்கு. அத மாதிரி தர்ம வியாதர் அப்படின்னு ஒருத்தர், தர்ம வியாதர் அவர் என்ன கசாப்பு கடைக்காரர். கசாப்பு கடைக்காரர் அவர் பெரிய யோகி. அவர் இவ வந்து இவரால் தானே, அவ சூத்ரால் தானே, அவளுக்கு வந்து பிரம்ம வித்தியில அறியாதது, பிரம்ம வித்யா நிஷ்டாலா இருக்கிறத இதிகாச புராணங்கள்ல பாக்குறமே. பார்க்கறதுனால அதையே ஏத்துக்க முடியாது. தெரியும் தர்ம வியாதர் அவரும் மகாத்மா, கசாப்பு கடைக்காரரா இருந்தாலும் கௌதமன்ற ஒரு பிராமணனுக்கு அவர் உபதேசிக்கிறார். அதெல்லாம் மகாபாரதத்துல வசதியா சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதரால் கூட உண்டு. அதே மாதிரி
சமர்க்க வித்தியன்னு ஒரு வித்தியை சாந்தோக்கிய உபநிஷத்துல. ஜானஸ்ருதிங்கிறவரை பார்த்து ரைக்வர் பெரிய பிரம்மனிஷ்டர் அவர் சூத்ர அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் சூத்ர அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப சூத்ரன் கூட்டு அவருக்கு வந்து பிரம்ம வித்தியை உபதேசிக்கிறார். ஜானஸ்ருதிங்கிறவரை சூத்ரன் கூப்பிடுறாரு. ரைட், கூட்டுட்டு பிரம்ம வித்தியை உபதேசிக்கிறார். இப்படி உபதேசிச்சாரோ அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் உபதேசிக்கிறாரு, சூத்ரன் கூப்பிட்டாரு, அவர் சூத்ரர் தானே? சூத்ரருக்கு பிரம்ம வித்தியை உபதேசிக்குதா? சாந்தோக்கியோபனத்துல சம்பர்க்க வித்தியை சொல்றது. அப்போ அந்த சம்பர்க்க வித்தியில சொல்லப்பட்ட சூத்ர சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறேன்? அதனால சூத்ராவுக்கு கூட அதிகாரம் உண்டு. என்ன அஸ்தித்வம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, கூடவே இந்த மாதிரி விதுரர் இருக்க, அது மாதிரி தர்மவியாதர் இருக்க, இந்த மாதிரி எத்தனையோ பேர். நம்மளாம் சபரி விருத்தாந்தம் சொல்றோம், சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம். அவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னாக்கா, அதனால இது மாதிரி எல்லா இதுலையும் பார்க்கிறோம். உபனிஷத் வாக்கியமும் சூத்ர ஆஜகார இமா சூத்ர அப்படின்னு இருக்கு. அதனால சூத்ராளுக்கும் அதிகாரம் உண்டுன்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதற்கு சித்தாந்தி அது கிடையாது, அவளுக்கு அதிகாரம் கிடையாது. அர்த்தித்வம் இருக்கலாம், ஆனால் சாமர்த்தியம்ன்றது கிடையாது. ஏன் சாமர்த்தியம் இல்லை அப்படின்னாக்கா, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வெறும் உபதேசம் வண்டி போராது. குருமுக சுசுரூஷா, குரு கிட்ட வந்து சுசுரூஷை பண்ணி உபதேசம் வாங்கிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஞானம் போராது. பிரம்ம வித்தியைக்கு, பிரம்ம வித்தியைக்கு அந்த ஞானம் போறவே போராது. உபநயனம் பண்ணி வேதாத்தியனம் ஆகி அதன் பிறகு சாஸ்திர விசாரம் பண்ணணும், அது குருகுலத்துல இருந்து பண்ணணும். அந்த சாஸ்திர விசார சித்தமான பிரம்ம ஞானம் இருக்கு பாருங்க, அதுதான் நிர்ணயாத்மக ஞானமா இருக்கும். அந்த ஞானம் தான் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு உபகாரம். அதனால அந்த சாமர்த்தியம் வேணும். அது உபதேசம் வாங்கிக்கிறா, எத்தனையோ பேர் கேட்டுட்டு இருக்கா, உபன்யாசம் பண்றா, எத்தனையோ பேர் கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் என்னன்னாக்க, அவளுக்கு இதை கேட்க கேட்க இது புண்ணியங்கள் சேரும். அதனால அடுத்த ஜென்மாவில, அதுக்கடுத்த ஜென்மாவிலேயோ ஏதோ ஒரு ஜென்மாவால் அவளுக்கு நல்ல பிறப்பு கிடைக்கும். அந்த பிறப்பினால அவ உபாயத்தை அனுஷ்டிக்கலாம். உபாசனத்தை அனுஷ்டிச்சாக்கா அவளுக்கு மோட்சம் வரும். அந்த கணக்குல தான் போகணும். சரி, தர்மம் வியாதர் அத மாதிரி விதுரர் அதெல்லாம் நாங்க சொல்றோமே, அதற்கு என்ன பதில் சொல்றோம் அப்படின்னாக்கா, அவள்லாம் உண்மைதான், அதெல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருத விசேஷத்தினால அவளுக்கு அனுவர்த்திக்கிறது. ஏன்னா ஆதிபரதர் உபாக்கியான்னு கேட்டிருக்கோம். ஆதிபரதர் ராஜா அப்புறம் வனத்துல போய் நிக்கிற, அப்போ மான் குட்டியா நினைச்சுட்டே போயிடுற, மான் குட்டியா பிறக்கிற, அதுதான் அவருக்கு திருப்பி பிரம்ம வித்தியை ஞாபகம் படுத்துறது. மான் குட்டியா பிறந்தா கூட, மானா பிறந்தா கூட அவருக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அதையே நினைச்சுட்டு கஷ்டப்படுற, ஐயோ நான் ஜென்மா விட்டு இது மாதிரி கெடுத்துட்டேனே, ஒண்ணு இல்லாத ஒரு மான் குட்டிக்கோசரம் நான் வந்து என்னுடைய இதை இது பண்ணிட்டேனே, விட்டுட்டேனே அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டுக்கிறார். அதன் பிறகு அந்த மானா பிறந்தவர் அந்த ஜென்மா முடிஞ்ச உடனே அப்புறம் ஜடபரதரா அவதரிக்கிறார். உபாயத்தை அனுஷ்டிச்சு உபாசனத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போறார் அப்படின்னுட்டு விஷ்ணுபுராணம் சொல்லிட்டு போகணும். ஆக இதெல்லாம் ஒரு ஜென்மாந்தர சுகிருத விசேஷத்தினால, எந்த ஜென்மாவிலையும் நாம் சுகிருதம் பண்ணிருக்கலாம், அந்த சுகிருதம் பண்ணதுனாலதான் விதரரோ தர்ம வியாதரோ அவா பிரம்ம வித்யா நஷ்டாலா இருக்கா. இல்லாத போனாக்கா அப்படின்னு எல்லாருமே பண்ண வேண்டியது தானே, எல்லாருமே பண்ணலையே, எல்லாரும் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலையே இதராள்லாம். அதனால இதராள், இதராள்னா சூத்ராள், இவாளுக்கு வந்து சாமர்த்தியமும் இல்லை அர்த்தித்தமும் இல்லை.
சரி இவெல்லாம் வந்து உபதேசங்கள்லாம் வாங்கிக்கிறா, இதிகாச புராணங்கள்லாம் கேட்டுக்கிறாளே அப்படின்னாக்கா அது உபாசனத்துக்கோசரம் உபதேசம் இல்லை. இதுல ஒரு ரகசியம், இது வந்து என்எஸ்ஆர் சுவாமி சாதிச்சது. இத்தனை ஆளுக்கோ ஸ்திரீகளுக்கோ இந்த மாதிரி உபதேசம்லாம் பண்ற, இந்த உபதேசம் பண்ணச்ச அது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு பிராமண புருஷன் பிராமணன் இருப்பான், அந்த பிராமணனை முன்னிட்டு அவளுக்கெல்லாம் உபதேசிக்கணும். காலச்சக்கரத்தை வச்சு நான் பேசல, காலத்தை வச்சிருந்தா இல்ல காலம் மாறிண்டே இருக்கு எல்லாம் இதுவா போகும். ஆனால் இங்க என்ன சுவாரஸ்யம்னாக்க, பொதுவா கிரமம் எப்படி அனுஷ்டானம் எப்படி அப்படின்னு கேட்டாக்க, பிரம்ம வித்தியை உபதேசிக்கணும் அப்படின்னாக்க எதை உபதேசிக்கிறதா இருந்தாலும் சரி, அது புராணமோ இதிகாசமோ மந்திரங்களோ எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பிராமணனை முன்னிட்டு அவளை வச்சுட்டு இவாளுகள்லாம் உபதேசிக்கணும். இதுல வந்து மகாபாகவத பாகவத புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆரம்பத்திலே இருக்கு, ஸ்ரீசூத்ர த்விஜபந்தூணாம் திரையீன ஸ்ருதி கோச்சரா மகாபாரதமாக்கியானம் கிருபையா முனிநாகிருதம் அப்படின்னு இருக்கு. ஸ்திரீகள் சூத்ராள் பிராமணாளுக்கு ஆபாசமா பிறந்தவா, தவறா பிறந்தவா இவாள்லாம், இவாளுகள்லாம் திரையின ஸ்ருதி கோச்சரா, வேதம் இருக்கே அதுக்கு ஆதால கூட அவ கேட்கக்கூடாது. அதனால மகாபாரதம் ஆக்கியானம் கிருபையா முன்னாகிருதம், பாரதத்தையாவது அவ கேட்கட்டும், பாரதம் அந்த மாதிரி புராணங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாமாவது கேட்கட்டும், அவன் வேதத்தை தான் கேட்கக்கூடாது, இதையாவது கேட்கட்டும்னு பரம கிருபையோட வியாசர் வந்து அனுகிரகித்த இத வந்து மகாபாகவத புராணமே சொல்றது. அதனால இத வந்து காலத்துக்கு விரோதமா இருக்கலாம் இந்த வாக்கியங்கள்லாம், ஏன்னா நீங்க ஸ்திரீகள்லாம் கூட கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால தவறா கூட நினைச்சுக்கலாம். சாஸ்திரிய பத்ததி எப்படி, சாஸ்திரிய பத்ததி எப்படி அப்படின்னு இதுதான், கேட்கலாம் சொல்லக்கூடாது எதை, புராணாதிகளை. அதே வேதத்தை கேட்கவே வேண்டாமா, இப்ப எல்லாமே விபரீதமா போயிடுறது அது வேற விஷயம். ஆனா இது தர்மசாஸ்திரம் சூக்ஷம் இது சம்பிரதாய சித்தமான விஷயம் இது. அடியவங்கள் வந்து காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கோம், காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கச்ச சில இதரால் ரெட்டியார்களோ நாயுடுகளோ தெரியாது, அவ என்ன பண்ணா சுவாமியை சேவிக்க வந்தா, சுவாமியை சேவிக்க வந்திருக்கா, காலக்ஷேபம் ஆயிட்டு இருக்கச்ச வந்துட்டா அவ, சுவாமி என்ன பண்ணனாக்கா காலக்ஷேபத்தை நிறுத்திட்ட, அவ சேவிச்சா, சேவிச்ச உடனே அவ ஏதோ உபகாரம் கொண்டு வந்தா ஏதோ சமர்ப்பிக்கிறதுக்கு, அதை வாங்கிட்டு சுவாமி சாதிச்ச ஏதோ கேட்டா, சுமாசிரியனமோ பரநியாசமோ இதை கேட்டா அதுக்கு ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் நீங்க பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம், நீங்க கேட்கக்கூடாது, அதனால நீங்க போயிட்டு வாங்கும் அப்புறம் வாங்கும் பரத வரணும் ஏதோ அப்புறம் பண்றேன் அப்படின்னு சுவாமி வந்து அனுகிரகிச்சாச்சு. காலக்ஷேபம் இது 1986. அதனால இது என்ன அப்படின்னாக்கா இது கிரமம். ஆகவே ஒரு வேதமோ புராணங்களோ எதுவா இருந்தாலும் சரி, உபதேசம் ஒரு பிராமணனை வச்சுட்டு தான் பண்ணணும். இதெல்லாம் சுத்த கர்நாடகம் அப்படின்னு பேசலாம், ஆனால் ஒரு நியத்தின்றது இருக்கு, அந்த நியத்தியை மீறிட்டோம்னாக்கா எல்லாமே தர்மம் சேர்த்து உடைஞ்சு போயிடும். அதுக்குதான் மகான்கள்லாம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கா. சரி இப்ப இவ கேட்கிறாள் இல்லையோ உபதேசங்கள்லாம், உபன்யாசம் கேட்கிறா, உபதேசம் கேட்கிறா, ஆச்சாரியர்னா அதெல்லாம் சொல்லித்தரே, அதுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா பாபம் தொலையும். இப்ப இருக்கிற நம்ம ஜென்மா போறதுக்கு அந்த பாபங்கள் தொலையும், அடுத்த ஜென்மா உத்கிருஷ்டமான ஜென்மா அமையும், அதுல அவ உபாசிக்கலாம், அதுல உபாசிக்கலாம். பின்னாடி வரப்போறது மைத்ரேய வித்தியை பத்தி வரப்போறது, அந்த மைத்ரேய வித்தியை வரைச்ச ஒரு ஸ்திரீ யாஜ்ஞவல்கர்கிட்ட அவருடைய தேவிகள் மைத்ரேயி அவ உபதேசம் வாங்கிக்கிறார். இது சுவாமி கிட்ட அப்படி உங்களுக்கு கேட்டிருக்கோம், ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டான்ட்டு. சுவாமி என்ன பண்ணாங்கன்னாக்கா யுகாந்தரம், யுக தர்மம் அது,
அந்த யுகத்துல உண்டு, இந்த யுகத்துல இல்லை அப்படின்னு சுவாமி சாதிச்சார். ஆகையினால அவ எதுக்கு உபதேசம் எல்லாம் வாங்கிக்கிறா, புராணம் இதிகாசங்கள்லாம் சிரவணம் பண்றாளே, அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னாக்க பாபக்ஷயம் போகும், பாபக்ஷயம் வரும், பாபங்கள்லாம் போகும், பிரதிபந்தகங்கள் போகும். அதுதான் அந்த பாபம் போக ரொம்ப கடோரமான பாபங்கள்லாம் பண்ணிருக்கலாம், அவைகள்லாம் போய் சேர்ந்துடும். அவைகள்லாம் போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நல்ல ஜென்மா கிடைக்கும். அந்த நல்ல ஜென்மாவை நல்லா உபயோகப்படுத்திக்கணும். உபயோகப்படுத்திக்கலன்னாக்கா அது விபரீதத்தை கொண்டு வந்துடும். அதனாலதான் இப்ப நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சரணாகதி ஒருத்தருக்கும். சரணாகதி சர்வ ஜாதி சாதாரணம், எல்லாருக்கும் பண்ண வேண்டியதுதான். அந்தனர் அந்தியர் அப்படிங்கிறார் தேசியன அதிகார சங்கிரகத்துல, பிராமணால இருந்து ஆரம்பிச்சு பஞ்சமாள் பர்யந்தம் சரணாகதியை அனுஷ்டிச்சு வைக்கலாம், எல்லாருக்கும் உண்டு. அது முனிவாகன போகம் வந்ததே அதனாலதானே. அத மாதிரி எத்தனை மகான்கள், மாரணியர் நம்பி எவ்வாறு மகான்களுக்கெல்லாம் அவள்லாம் அப்படி கொண்டாடி இருக்கா. ஆகையினால இந்த மாதிரி பாபக்ஷ சரணாகதி பண்ற விஷயத்துல கேள்வியே கிடையாது, அது சர்வசாதாரணம், எல்லாருக்கும் அது அதிகாரம் உண்டு, சர்வாதிகாரம். ஆனா இந்த உபாசன விஷயத்துலதான் வந்துட்டு, உபாசனம் பண்ணணும்னாக்க அதுக்கு நியமங்கள் உண்டு. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்ல போறோம், உபாசனம் பண்ணாக்க சாதாரணமா உபாசனம்ன்றது வெறுமை ஞானம் உண்டு இல்லை, அதுல கர்ம அங்கமா இருக்கும், அவாவா வர்ணாசிரம தர்மம் அதுக்கு அங்கம். அது இப்ப ஒரு பிரம்மச்சாரி இருக்கான், பிரம்மச்சாரி கர்மாவை அனுஷ்டிக்கிறான்னு வச்சுக்கோங்க, உபாசனத்தை அனுஷ்டிக்கிறான்னு அவன் சந்தியாதனம் பண்ணலாம இருக்கலாமா, அவன் சந்தியாதனம் பண்ணாம இருக்கலாமா, அவன் சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரி ஜபம் பண்ணணும், பிரம்மயக்கியம் பண்ணணும், அவனுக்கு அதெல்லாம் உண்டாச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே உள்ள போகணும். அதனால எல்லாமே உண்டு. அந்த கர்மாவுக்கு வேதாத்தியனம் பண்ணாதான முடியும். அதே மாதிரி ஒரு கிரகஸ்தன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கிரகஸ்தன் வெறுமை ஞான நாராயண நாராயணன் போறான், அவன் கர்மாவை அனுஷ்டிக்கணும், தன்னுடைய கிரகிணியோட சேர்ந்துட்டு உபாசனம் பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றது. இந்த காலம் அந்த காலத்துல அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தா, நித்திய அக்னிஹோத்திரிகளா இருந்தா, அந்த மாதிரி அக்னிஹோத்திராதிகள் எல்லாம் பண்ணி அதை அனுஷ்டிக்கணும். அதெல்லாம் இப்ப அந்த கர்மாவெல்லாம் பண்ணணும்னாக்க அதுக்கு உபநயனம் வேணும், வேதாத்தியானம் பண்ணணும், அதெல்லாம் இருந்தா தானே பண்ண முடியும், அதெல்லாம் இல்லாம எப்படி அனுஷ்டிக்க முடியும்? ஆகவே உபநயனம்ன்றதுதான் பிரதானமானது. அந்த உபநயனம்ன்றது புருஷாளுக்கு சிஷ்ட திரைவர்ணிகாலு கொண்டு இருக்கு, அந்த திரைவர்ணிகாலு கொண்டு இருக்கிறதுனால அவா மாத்திரம்தான் அத்தியனம் பண்ணலாம். அவா அத்தியனம் பண்ணினாக்க அத உபாசனத்து வரையும் போகணும், உபாசன பிறந்த அவா போகணும். இதுதான் கிரமம். இது இந்த கிரமம் இருக்கிறதுனால இந்த கிரமத்தை மீறி அவாளுகள்லாம் சொல்லக்கூடாது, இதராளுக்கள்லாம் அதிகாரம் உண்டு அப்படின்றது கூடாது. அர்த்தித்வம் இருக்கலாம், எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு, சாமர்த்தியம் ஒண்ணுமா வேண்டாமா? சாமர்த்தியம் இல்லாம எனக்கு ஆசையா இருக்குது, நான் வந்து ஆகாசத்துல பறந்து போகணும்னு ஆசையா இருக்கு, எத்தனையோ பறவைகள் அழகா பறக்கிறது, எனக்கும் ஆகாசத்துல போகணும்னு இருந்தாக்கா அதுக்கு எனக்கு சாமர்த்தியம் வேண்டாமா? அர்த்தித்வம் இருக்கு எனக்கு, ஆனா சாமர்த்தியம் இல்லையே. அந்த மாதிரி அர்த்தித்வம் எல்லாருக்கும் சகஜம், ஆனால் அதை இது பண்றதுன்றது, எனக்கும் பெரிய மகான் மாதிரி ஐயா சுவாமி மாதிரி இருக்கணும்னு ஆசை, அதுக்கு யோகிதை வேண்டாமாடி எனக்கு, நான் எங்கேயோ இருக்கேன், நீங்கள்லாம் எங்கேயோ மேல இருக்கீங்கோ, உங்களெல்லாம் காட்டிலும் நம்ம மகான்களான ஆச்சாரியா எங்கேயோ இருக்காவா? அப்படி இருக்கச்சே நம்ம எங்க கீழே இருக்கோம்? எனக்கு என்ன எனக்கு யோகிதை, நான் புரிஞ்சுட்டு தானே பிரவர்த்திக்கணும், என்னுடைய யோகிதை நான் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? என் யோகிதை என்னவோ அவ்வளவுதான். அதனால ஒரு இதர அர்த்தம் இதுதான். சரி, இப்போ ஜானஸ்ருதி, அந்த ஜானஸ்ருதியை பார்த்து ரைக்வர் சூத்ர அப்படின்னு கூட்டாரு. அப்ப சூத்ரன் கூட்டுட்டு அவனுக்கு பிரம்மோபதேசம் பண்றாரு. அப்படியானாக்கா அந்த அது அவருக்கு பண்ணது தகுமாது. சாந்தோக்கியப்படத்தே சொல்றது, நீ தர்மவியாதர் விதுரர் அவளுக்குலாம் பூர்வஜன சுகிருதம் சொல்லிட்டேன்,
ஆனா இங்க சாட்சாத் உபதேசிக்கிறார். ரைக்வன்றவர் பிரம்மனிஷ்டர், அப்படிப்பட்டவர் உபதேசிக்கிறார் ஞானஸ்ருதி. அது எப்படி சரியாகும்? அப்ப அந்த சூத்திரனுக்கு அதிகாரம் உண்டு நேரதே, அப்ப அது வேத தர்மமா யுக தர்மமா எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு மேல ஒரு கேள்வி வர்றது. அதற்கு சமாதானம் சாதிக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அந்த இடத்துல சூத்திர சப்தம் இருக்கே, அது பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா சாந்தோகிய உபநிஷத்துல நாலாவது பிரபாட்டகத்துல இந்த சம்வர்க்க வித்தியா இருக்கு. இந்த சம்வர்க்க வித்தியை ஒன்னு சம்வர்க்கம்னா சங்கிரகிக்கிறதுன்னு அர்த்தம், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சங்கிரகிக்கிறது. அது வாயு தான் சம்வர்க்கம்லாம் சொல்லி உபதேசிக்கிறார் அவர். அதனால சம்வர்க்க வித்தியை சம்வர்க்க வித்தியன்னு பேர். அது இங்க ஒரு இந்த இடத்துல ஒரு உபாக்கியானமே சொல்றது ஞானஸ்ருதின்னு ஒருத்தன்தான். அவன் ராஜா க்ஷத்திரியன், அந்த க்ஷத்திரியனா போயிட்டதுனால அவன் நிறைய யாகம் பண்ணான், நிறைய அன்னதானம் பண்ணான், புண்ணியம் 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 பண்ணிட்டே இருக்கான். அவன் புண்ணியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுடைய தேஜஸ் ரொம்ப விக்ராந்தமா இருந்தது, வியாபிச்சிருந்தது அவனுடைய தேஜஸ். அந்த ராஜா என்ன பண்றா, ஒரு நாள் உப்பரிகையில படுத்துட்டு இருக்கான். அப்போ தேவதைகளுக்கெல்லாம் மனசு கஷ்டம், தேவதைகளுக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னாக்கா, இவன் வந்து இவ்வளவு பெரிய தார்மிகனா இருக்கானே, தார்மிகனா இருக்கச்ச இவனுக்கு பிரம்ம ஞானம் இல்லையே, பிரம்ம ஞானம் இல்லாம இருக்குது. ரொம்ப தார்மிகன், நிறைய யாகங்கள் எல்லாம் பண்றான், நிறைய அன்னதானம் பண்றான், அங்கங்க மண்டபம்லாம் கட்டி வச்சிருக்கானோ, நிறைய அந்த உபநிடதம் நிறைய சொல்லிட்டு போறது. மண்டபங்கள்லாம் கட்டி வச்சு அவள் எல்லாம் வர்ற வழியில, அதாவது வழிப்போக்கர்கள்லாம் வந்தாக்கா அவளுக்கெல்லாம் பசிக்குமே, அதனால அவனா சாப்பிடணுமா, நிறைய சாப்பிடணும், வஸ்திரம் உத்திக்கணும்னு ஆசையா இருக்கும், அவ ஓய்வு எடுத்துக்கணும் படுத்துக்கணும்னு ஆசைப்படுவா, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தான். அவன் இப்படின்னா நிறைய நல்லது பண்றானே, இவ்வளவு பண்றவன் பிரம்ம வித்யா நிஷ்டனா இல்லை பத்தியா, அப்படின்னு வாழ்க்கைதான் கஷ்டம். அந்த சமயத்துல ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு மகாத்மாக்கள் ஹம்ச பக்ஷியா வரா, அண்ணன் பறவைகளாக ரூப எடுத்துன்னு வரா. ஒரு பறவை சொல்றது, இவ ரெண்டு பேரும் ஒன்னா போய் பறந்துன்னு போயிட்டு இருக்கா, பறந்துன்னு போயிட்டு இருக்கச்சே அப்போ இந்த ராஜா அவருடைய தேஜஸ் அப்படியே உப்பரிகையில அவன் படுத்துட்டு இருக்கான், இவனுடைய தேஜஸ் அப்படியே வியாபிச்சு இருக்குது. அப்போ ஒரு பறவை சொல்றது இன்னொரு பறவையை பார்த்து, ஹே பறவையே பறவையே, கண்ணு தெரியலையா உனக்கு, அங்க போகாத, ஏன் அப்படின்னு கேக்குறது. ஞானஸ்ருதி படுத்துட்டு இருக்கான், அவனுடைய தேஜஸ் எப்படி வியாபிச்சிருக்கு பாரு, அந்த தேஜஸ் உன்னை எரிச்சிட போறது அப்படின்னு சொல்றது ஒரு பறவை. உடனே இந்த பறவைக்கு சொல்றது, ஆ இவன் என்ன பெரிய ரைக்வரோ, பெரிய ரைக்வரோ, வண்டியோட கூடின பெரிய ரைக்வரோ அப்படின்னுட்டு இந்த பறவை கேட்டது. உடனே அந்த பறவை கேட்கறது, அதாரது அந்த ஐக்குவன் யார் அவர் அப்படின்னு அது கேட்கறது. அதற்கு பதில் இந்த சொல்றது, இந்த பறவை இந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் என்னென்ன கர்மாவும் அனுஷ்டிக்கிறாளோ அந்த கர்மாக்கள்ல கர்மாக்கள் எல்லாமே அவர் அனுஷ்டிச்சதுல ஏகதேசம்தான். அது முக்கியம் இல்லை, நமக்கு அது கர்மாக்கள்ன்றது சொல்றது காட்டிலும் அதுவும் இருக்கு, அது முக்கியம் இல்லை. லோகத்துல இருக்கவாள்னா என்னென்ன தெரிஞ்சுட்டு இருக்காளோ அது அத்தனையிலையும் ரைக்வர் அறிஞ்சின்றதுல ஏகதேசம்தான். அவர் அறிஞ்சின்னு இருக்காரு, அவர் தெரிஞ்சின்ற அவருடைய ஞானம் இருக்கே, அந்த ஞானத்துல ஏகதேசம்தான். அத சொல்றாரு, எது எது சாதுவான கர்மாக்கள் எல்லாரும் அனுஷ்டிச்சிருக்காளோ, அத மாதிரி இந்த சேதனங்கள்லாம் எப்பேற்பட்ட ஞானத்தை உடைத்தா இருக்கின்றனவோ அது அத்தனையும் இவருடைய இந்த ரைக்குருடைய ஞானத்துல உள்ளடங்கினதுதான், உள்ளடக்கினது அவர் பண்ணின கர்மாக்கள்ல அடங்கினதுதான் அதெல்லாம். அதாவது ஆயிரத்துக்குள்ள நூறு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்,
ஆயிரத்துக்குள்ள நூறுன்னு, நூறுன்றது ஆயிரத்துக்குள்ள அடங்கி போயிடுறது. பத்து நூறு சேர்ந்தா ஒரு ஆயிரம், அதனால நூறுன்றது ஆயிரத்துக்குள்ளதான் நடக்கும். இதை நான் சொல்லல, உபநிடத பாஷ்யக்காரர் உபபாதனம் பண்ற விளக்கற. ஆயிரத்துக்குள்ள நூறுன்னு சொன்னா எப்படியோ அந்த மாதிரி ரைக்வர் தெரிஞ்சின்ற ஞானம் இருக்கே அவருடைய விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானத்தை இந்த லோக ஞானங்கள்லாம் அடங்கி போயிடுறது. அப்படிப்பட்ட சர்வஜ்ஞர். அதே மாதிரி லோகத்துல சாது கர்மாக்கள்லாம் யாரா என்னென்ன பண்றாளோ அந்த கர்மாக்கள் இப்ப ஞானசுத்தி பெரிய சாது கர்மாலாம் அறிய பண்றான், அது அத்தனையும் அவர் பண்ணதுல ஏகதேசம் அப்படின்னு சொல்லி விடுறது இந்த பறவை. சொல்லிட்டு போயிடுறது ரெண்டும், உடனே இவனுக்கு தூக்கி வாரி போட்டு நின்று, ஐயோ நம்மள இந்த ரெண்டு பறவைகள் இவ்வளவு வந்து சுச்சமா பேசிவிடுத்தே, ஆதரவே இல்லாம பேசிவிடுத்தே, இவனா ரைக்வரா அப்படின்னு விட்டு உடனே தன் கீழே வேலை செய்யறவாறு கூப்பிடுறான். க்ஷத்தா அப்படின்னு பேரு. க்ஷத்தா அப்படின்னாக்கா பிராமண பெண் கிட்ட, பிராமண ஸ்திரீ கிட்ட வைஷ்யன், வைஷ்யனுக்கு பிறந்த புருஷன், அவனுக்கு க்ஷத்தான்னு ஜாதி விசேஷமா. இது உபநிட பாஷ்யக்காரர் சாய்க்கிறார். அந்த க்ஷத்த அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, ராஜா அவனுடைய அந்த புறத்துல ரக்ஷகனா இருப்பான். ராஜா அவனுடைய அந்த புறத்துல ரக்ஷகன், அவனை கூட்டு ஓ தேடின்வா, இப்போ முதல்ல போறான் கிடைக்கல, அப்புறம் இப்படி இப்படிலாம் அடையாளம் சொல்லி அனுப்புறான் கிடைச்சிடுறாரு. இவனுக்கு சந்தோஷம் தானும் இல்லை, பா பெரிய பிரம்மத்தை சேவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடுறான். போன உடனே உடனே அவருக்கு கோபம் வந்துடுது, பணத்தை வச்சு என்ன இது பண்ண பாக்குறானான்ட்டு. ஆஜஹார இமா சூத்ர அப்படின்னு சொல்லிடுறாரு, இதெல்லாம் எடுத்துன்னு போ அப்படின்னு சூத்ர அப்படின்னு கூப்பிடுற. அதை தான் வச்சு பூர்வபக்ஷி கேட்கிறான், சூத்ரன் தானே கூப்பிட்ட, அதனால ஒரு ஜாதி தானே, அவனுக்கு உபாசனமே உபதேசிக்கிறாரு, இவர் எடுத்துன்னு போன்ற. உடனே இவன் என்ன பண்றான்னாக்கா, இவர் அனாசிரமியா இருக்கார், அதாவது விரதம் ஆயிடுத்து, ஸ்நாதகம் விரதம், கல்யாணத்துக்கு விரதம் பண்ணிட்டார், ஆனால் பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் பண்ணிக்கல, அந்த வண்டி கீழே தொங்கிட்டு இருக்கேன் அவர். அப்போ பொண்ணு இல்லையோ இல்லையோ தன்னுடைய ராஜகுமாரிய கொடுத்துடுறான். அவ கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாருனாக்கா உபதேசிக்கிறார், அதை பரியாசம் பண்ணுவார். முதல்ல அவ்வளோ ஐஸ்வர்யம் எடுத்துன்னு வந்தப்போ ஒத்துக்காத ரைஸ்வர், பொண்ணை ஐஸ்வர்யம் வந்த உடனே பொண்ணை கொடுத்த உடனே ஒத்துன்ட்டேன் அங்கீகரிச்சுட்டேன் அப்படின்னு பரியாசம் இல்லை. இது வந்து என்னன்னாக்கா அவர் அனாசிரமியா இருந்ததுனால பொண்ணை கொடுக்குறான், அதுக்கப்புறம் உபதேசிக்கிறார் இவர். இப்ப இந்த சூத்திர சப்தம் ரெண்டு வாட்டி அந்த பிரகரணத்துல வந்திருக்கு, ரெண்டு வாட்டி சூத்ரா சூத்ரன் அவர் கூப்பிடுறார் ரைக்வர் இந்த ஜானஸ்ருதியை பார்த்து. அதனால இது ஜாதி விசேஷம் தானே, ஜாதி விசேஷமா போயிடவே இதை எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி. அதனால ஜாதி விசேஷம் அவனுக்கு தான் உபாசனத்துல அதிகாரம் வந்துருத்தே அப்படின்னு அவன் கேட்டான். அதற்கு பதில் சொல்ற, இங்க பிரகரணத்துல பாரு, நிறைய கர்மாக்களை அனுஷ்டிச்சுட்டு இருக்கான், நிறைய அன்னம் கொடுக்கறான், அன்னதானம் பண்றான், மண்டபங்கள்லாம் கட்டி எல்லாருக்கும் புண்ணிய கர்மாக்களை பண்ணி உபகாரம் பண்ணிட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்லாம ராஜ அந்தப்புறம் அதுக்கு ரட்சகன் க்ஷத்தா, அதனால இந்த க்ஷத்தா வந்து இவன் அனுப்புறான், இவன் போய் நீ போய் இது பண்ணு அப்படின்னு போய் எல்லாத்தையும் இது பண்ணு நீ அப்படின்னு சொல்றான். இப்படிலாம் சொல்லச்ச இத வந்து எதை சொல்லும் அப்படின்னா, அவனுக்கு க்ஷத்திரியத்துவத்தை தான் அது நிரூபிச்சு காமிக்கிறது, க்ஷத்திரியத்துவம் தான் காமிக்கிறது. ஏன்னா இன்னும் நிறைய சொல்ல போறேன், முதல் சூத்திரம் ரெண்டாவது சூத்திரம்னா சொல்ல போறாரு. அதனால இப்ப க்ஷத்திரியனா இருக்கிறது தான் இங்க சொல்லியிருக்கு. க்ஷத்திரியனா இருக்கிறத சொல்றதுனால அவனை வந்து சூத்ரன் கூட்டத்துக்கு ஜாதி விசேஷத்தை வச்சு கூப்பிடல, வேற எதை வச்சு கூப்பிட்டாரு வேற அப்படின்னா சோகத்தை வச்சுண்டு. சோகம் அவனுக்கு இருக்கு, என்ன சோகம், ரெண்டு பட்சிகள் நம்மள துச்சமா பேசிடுச்சு, நமக்கு எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருந்தாலும் நமக்கு அது கௌரவத்தை கொடுக்கல, நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தாலும் கௌரவத்தை கொடுக்கல, நமக்கு என்ன வந்தது அப்படின்னாக்கா வெறும் பிரம்ம ஞானம் இல்லாததுனால எனக்கு அனாதரவு தான் கிடைச்சது, ஆதரவு கிடைக்கல, அதனால இந்த பிரம்ம ஞானம் இல்லையே பிரம்ம ஞானம் இல்லையேன்னு கஷ்டப்பட்டு ஓடி வரான் இவன். ரெண்டு பட்சிகளுக்கு சொல்லுன்னு போறது போயிட்டு போட்டுமே
அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனா அவனுக்கு அத மாதிரி தோணல, சோகம் வந்துருத்து. அந்த சோகம் வந்துடவே இவன் என்ன பண்றான், வந்து காலில் விழறான், காலில் விழறான். இவனாலேயே தேட முடியாது, தன்னுடைய ஒற்றர்களை வச்சு தேடணும். அதுக்கு சத்தான் பேரு. அவன் வந்து அந்தப்புற ரட்சகன், அவனை அனுப்புறான். இப்ப அந்தப்புறங்கிறது எங்க இருக்கும், ராஜாவனுடைய அரண்மனையில தான் இருக்கும். இவன் ராஜாவா இருந்தாத்தான், ஜானஸ்ருதி ராஜாவா இருந்தாத்தான் அவனுக்கு அந்தப்புறம் இருக்கும். அந்த அந்தப்புறத்துல பிராமண ஸ்திரீ கிட்ட வைஷ்யன்கிட்ட இருந்து பிறந்த ஒரு பையன், அவன் சத்தாவா இருக்கான், ரட்சகனா இருக்கான். அதனால இவன் ராஜா க்ஷத்திரியன், க்ஷத்திரியனா போயிடுவே. அவனை வந்து சோகத்தினால கஷ்டப்படவே சூத்ர அப்படின்னு சம்போதனம் பண்ற, கூப்பிடுற இந்த ரைக்வர். அதனால இது விரோதம் ஒண்ணும் இல்லை. ஜாதியை வச்சு சொன்னாக்கா நீ சொல்றது நடக்கும், ஜாதியை வச்சுன்னு சொன்னாக்கா இத வந்து சூத்ரன் கூட உபாசனத்துல அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இங்க ஜாதியை வச்சுன்னு சொல்லலையே, ஆகையினால இது சூத்ர சப்தத்துக்கு இந்த இடத்துல இந்த உபனிஷத் வாக்கியத்துல சூத்ர சப்தத்துக்கு ஜாதி இல்லை, சோகத்தோட இருக்கிறவன் தான் அர்த்தம். சோகத்து சோகம்ன்றது எல்லாருக்கும் உண்டாச்சு, பிராமணனுக்கு உண்டு, க்ஷத்திரியனுக்கு உண்டு, வைஷ்யனுக்கு உண்டு, இது சூத்திரனுக்கும் உண்டு. ஆனால் அவன் அத்தியனம் பண்ணாதனால அவனுக்கு இங்க அதிகாரம் இல்லை, சாமர்த்தியம் இல்லை. ஆனால் இவன் க்ஷத்திரியனா போயிடுவே, இவன் அத்தியனம் பண்ணினவன், அத்தியனம் பண்ணினதுனால உனக்கு ஞானம் இருக்கு, ஆனால் பிரம்ம ஜானம் தான் வரல, பெரும் கர்மடனாவே இருந்துட்டான். கர்மடனா இருந்துட்டதுனாலதான் இவனை துரத்தி துரத்தி அடிக்கிறதுங்கோ, அது தப்பு. விஷ்ணுபுராணத்துல ஒரு கதை வருது, ரொம்ப கர்மா கர்மானே ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், எல்லாம் முடிஞ்சு அவன் சொர்க்கத்துக்கு போற சமயத்துல இவன் எத்தனை ஆடெல்லாம் வெட்டினானோ அந்த ஆடெல்லாம் இவனை வந்து சண்டை போட வர்றது, குத்த வர்றதும். இது வந்து விஷ்ணுபுராணத்துல இருக்க கதை. ஆகையினால இந்த இடத்துல வந்து இவனுக்கு சோகம் வந்துருத்து, சோகம் வந்துடவே இவனை சூத்ரன் போட்டேன். அதனால சூத்ராளுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றது இங்க சொல்றதுக்கோ சூத்ர சப்தம் வரல, சோகத்தை சென்றுதான் வந்திருக்கு. அதனால உபாசனத்துல அர்த்தித்வம் இருந்தாலும் சாமர்த்தியம் இல்லாததுனால இந்த சிஷ்ட திரைவர்ணிகால் இருக்காளே பிராமண க்ஷத்திரிய வைஷ்யால், அவளை தவிர்த்து வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை, அதனால சூத்ராளுக்கு அதிகாரம் கிடையாது. அங்க அக்னி இருக்கு, இங்க ஞானம் தான் இருக்குன்னா வெறும் ஞானம் வண்டி போராது, வேதாத்தியனம் பண்ணி அதுல இருந்து வந்த ஞானம் தான் முக்கியம், அப்பதான் அதிகாரம் ஒன்று ஒத்துக்க முடியும் அப்படின்னு நீங்க சாதிக்கிற ஏழு சூத்திரங்கள்னால சொல்றது. அத சூத்திர காலத்துல நாளைக்கு சேவிக்கலாம். அஸ்தம் குரு பரம்பராயே நமஹா.